ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு அவங்களோட கருமுட்டையோட குவாலிட்டியும், அது ஒருவேளை கரு தரித்து நாளைக்கு கரு உண்டாச்சு அப்படின்னா அந்த கரு வந்து நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கும் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் ப்ரெக்னென்சி நீங்கள் ஒன்ஸ் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ் வந்து நம்ம ஃபோலிக் ஆசிட் வந்து சப்ளிமெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மாதிரி இப்போ நம்ம நிறைய சகோதரிகள் கூட எடுத்துகிட்ருப்பீங்க, நானே எடுத்திருக்கேன். எனக்கெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு போனப்போ டாக்டர் சொன்ன விஷயம் அதுதான், எனக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுத்து நீ கன்சீவ் ஆகிற வரைக்குமே இதை நீ வந்து ரெகுலராக போடுமான்னு ரொம்ப கம்மியான எம்ஜி வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட், இப்போ ஏன்னா கமெண்ட்டில் பார்க்க முடியுது நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க, அக்கா நான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கலையே, டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்லாமா? ஸோ இப்படிலாம் நிறைய சிஸ்டர்கள் வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து இதை உணவுலேயே எடுக்க முடியும். இப்போது நம்ம சப்ளிமெண்ட்டாக டேப்லெட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம உணவு மூலமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபோலேட் அப்படிங்கிற ஃபார்மில் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது நான் இப்போ உங்களுக்கு ஒரு 8 ஸ்பெஷல் சூப்பரான உணவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த உணவுகள் எல்லாமே வந்து ஃபோலிக் ஆசிட் ரிச், ஃபோலேட் ரிச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உணவுகளை நீங்கள் அடிக்கடி உங்களோட டயட்டில் ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து அடிக்கடி இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட கருமுட்டையோட நல்ல குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அது கருத்தரிச்சதுக்கப்புறம் நல்ல கருவாக டெவலப் ஆகி நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்லி. அதாவது இந்த ப்ராக்லி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து தைராய்டு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றபடி எல்லாருமே இந்த ப்ராக்லி சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கணும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது கீரை வகைகள், அதாவது ஸ்பினாச். ஸ்பினாச் அப்படின்னா அந்த பாலக்கீரையே மேக்ஸிமம் சொல்லுவாங்க. இதில் வந்து ரொம்ப அதிகமான ஃபோலிக் ஆசிட், ஃபோலேட் இருக்குது. அதே மாதிரி பசலைக்கீரையிலையும் இருக்குது. அப்படி இல்லை இது எதுவுமே எங்களுக்கு கிடைக்காதுன்னா நீங்கள் நார்மலாக மற்ற கீரை வகைகள் டெய்லி எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பீனட்ஸ், அதாவது வேர்க்கடலை, நிலக்கடலை வேர்க்கடலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து டெய்லி ஒரு பிடி நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தானே, ஆனால் சால்ட் மட்டும் ரொம்ப ஆட் பண்ணாமல் லைட்டான சால்ட் இருக்கிற மாதிரியான பீனட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம். அதே மாதிரி ஆட்டு ஈரல், லிவர் ஃப்ரை, அந்த நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த லிவர் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் நல்ல ஃபோலேட் கிடைக்கும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து லிவர் சூப்பு, லிவரை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, ஃப்ரைனா ரொம்ப ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி விதை, இதுவும் டெய்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உங்களோட டயட்டை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு போதுமான அளவு ஃபோலிக் ஆசிட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்க வேண்டியது பருப்பு வகைகள், பயறு வகைகள், லென்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, இந்த மாதிரியான பயிறு வகைகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் பருப்புகள் நிறைய சேர்த்துக்கணும், ஏன்னா அதிலெலாம் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பீன்ஸ் வகைகள், இப்போ பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ், அப்புறமா காராமணி, கொண்டக்கடலை, இது எல்லாமே வந்து பீன்ஸ் வகைகளில் வந்துடும். பச்சைப்பயிறு, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருமுட்டையோட வளர்ச்சி ப்ளஸ் குவாலிட்டி ரெண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதையும் வந்து டெய்லி ஒரு சுண்டல் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஆரஞ்சு, ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால அதில் ஃபோலேட்டும் நிறைய இருக்குது. இது வந்து உங்களோட எக் க்ரோத்துக்கு, உங்களோட எக் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு, நல்ல சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த ஆரஞ்சஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ டெய்லி ஒரு ஆரஞ்சு முடியலையா, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் வந்து ஆரஞ்சு, ஒரு முழு ஆரஞ்சு வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 8 உணவுகளையும் உங்களோட உணவில் டெய்லி சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க, அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.